வீட்டுக்கே போயிடு போ அதே கேட்டுக்கே போயிடு கேட்டுக்கே போயிடு சொன்ன கே ஏய் ஏய் உள்ள போயிரு உள்ள போயிரு அந்த பைக் முடிஞ்சு நீண்டு கொண்டே போகும் காட்டு யானைகளின் அட்ராசிட்டி. வீட்டின் முன் இருந்த கேட்டை முட்டி தள்ளி வெறி கொண்டு குடும்பத்தினரை தாக்க முயன்ற சம்பவம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற தொண்டாமுத்தூர் தடாகம் சின்ன தடாகம் மருதமலை சுத்துவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகள் உலாவரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொருட்களை சேதப்படுத்தியும் இருக்கு. இப்படி இருக்க சின்ன தடாகம் பகுதியில வடமாநில கட்டிட தொழிலாளர்கள் தங்கி இருந்த கூடாரத்தை சேதப்படுத்தி அவங்கள தாக்க முற்பட்டிருக்க அதுல இருந்த நாலு பேரும் படுகாயம் அடைஞ்சு நூலிழையில உயிர் தப்பியிருக்காங்க. போன வனப்பகுதியினர் அந்த பகுதியில யானை நடமாட்டம் இருக்கிறதாகவும் யாரும் இரவு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு மேலும் கூடாரம் அமைச்சு இங்க யாரும் தங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க தடாகம் பகுதியில இருக்கிற திருவள்ளூர் நகர்ல ரெண்டு காட்டு யானைகள் நைட் நேரத்துல அந்த பகுதியில வந்துகிட்டு இருக்கும் போது இருசக்கர வாகனத்துல வந்துகிட்டு இருந்த ஒருத்தர தாக்க ஓடி வந்திருக்க உடனடியா யானைய பார்த்து தன்னோட வாகனத்தை சாலையிலே நிறுத்திட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த வீட்டுல இருந்தவங்க யானை வர்றதா கூச்சலிட்டு இருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஒரு யானை அவங்கள தாக்க முற்பட்டிருக்கு. அந்த வீட்டோட கேட்ட முட்டி இருக்கு. அங்க குடியிருந்த குடும்பத்தினர் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. இதனால பக்கத்துல இருந்த வீட்டுல ஒருத்தர் தன்னோட செல்போன்ல இது அப்படியே வீடியோவா எடுத்திருக்காரு. அந்த பகுதி பொதுமக்கள் நாள்தோறும் யானை நடமாட்டம் இருக்கிறதாகவும் மேலும் தெருவிளக்குகள் அந்த பகுதியில சரியா எரியறதில்ல அப்படின்னு இதனால யானை வர்றது தெரியாம இருக்கிறதாகவும் யானை கிட்ட யாராவது சிக்கிக்காம இருக்க வனத்துறையினர் ஏதாவது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கோரிக்கையா வச்சிருக்காங்க. யானைகளோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாறதுனால அந்த பகுதி மக்கள் பீதியிலையும் அச்சத்திலையும் உறைஞ்சு போயிருக்காங்க. வீட்டுக்கே போயிடு அவர்தான் போய் நின்று இருந்தாரு ஜெயிட்டு மேலே ஏறுது பட்டாசங்க.